வணக்கம். என் பெயர் சுதர்சன். நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன். பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றியம் தொடக்கப்பள்ளி கொண்டா நகரம். கதை அருவி மாயமத்தலம். தப்பா நாட்டில் முன்னூறு காலத்து ஜொங்கோரோ என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனிடம் ஒரு மத்தளம் இருந்தது. ஒரு பக்கத்தை தட்டி நீளமுக்கு நீளமுக்கு என்று சொன்னால் உடனே மூக்கு நீண்டுவிடும். அதான் ஒரு பக்கத்தை தட்டி சப்பை மூக்கு சப்பை மூக்கு என்றால் மூக்கு சப்பை ஆகிவிடும். யாருக்கு எல்லாம் மூக்கு நீளமாக வேணுமோ அல்லது சப்பையாக வேணுமோ அதற்கு ஏற்றபடி ஜொங்கோரா மத்தளத்தை தட்டி உதவுவான். ஒரு நாள் அவன் மாய மத்தளத்தை தட்டி தன் மூக்கை எவ்வளவு தூரம் நீட்ட முடியும் பார்க்க ஆசைப்பட்டான். ஒரு விளையாட்டு மைதானத்தை அடைந்தான். மத்தளத்தை தட்ட ஆரம்பித்தான். மூக்கு நீண்டு கொண்டே போனதே அவனால் நிற்க முடியவில்லை. தரையில் படுத்து கொண்டான். மத்தளத்தை தட்டி